அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கொஞ்சம் வார்த்தைகள் பெருசாக இருக்கிற மாதிரி தோற்றத்தில் இருக்கும், ஆனால் சின்ன வார்த்தை அந்த மாதிரி வார்த்தைகளாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஒன்று, அவளுக்கு உன்னை பிடித்திருக்கிறதா? கே பக்துமே பசன் கர்த்திகே கே, அவர் கேள்வினால என்ன அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்காக கேன்னு போட்டிருக்காங்க. பக்னா அவளுக்கு, இந்த இடத்துல அவளுக்குன்னு வச்சுக்கணும். துமே உன்னைய பசன் கத்திகைன்னு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டு, நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லது விரும்புகிறேன், அதுக்கு தான் ஒரு பார் போட்டு விரும்புகிறேன்னு பக்கத்தில் போட்டிருக்கேன். முஜே நான், எனக்கு அல்லது நான், இந்த இடத்துல நான். தும்சே பியார்கை, உன்னைய தும்சேனா உன்னைய, பியார்கைனா நேசிக்கிறேன். மூன்று, குழந்தை அழுகிறது. பச்சா ரோராக, குழந்தை அழுகுங்கிறத குழந்தைனா பச்சா குழந்தை, ரோராக அழுதுகிட்டு இருக்கு, ரோராக அழுது கொண்டிருக்கிறது. நான்கு, நல்லது சோபாவில் உட்காருங்க. அச்சா சோபே பர் பைத்தோ, அச்சா நல்லதுன்னா அச்சா, சோபானா அவங்க இந்தியில் சோபேங்கிறாங்க, பர்னா மேலே, பைத்தோனா உட்காருங்க. அஞ்சு, கோழியோட விலை என்ன? சந்தையில் போய் கேட்குறாரு அல்லது வீட்டுக்கு அந்த தெருவில் வெத்துட்டு வர்றவங்கக்கிட்ட கேட்குறாரு. முருகிக்கா தாம் கே, முருகினா கோழி, முருகானா சேவல், முருகிக்கு கோழியோட தாம், தாம்ன விலை கேகை என்ன? ஆறு, கோழி இறைச்சி கிலோ எவ்வளவு? கோழி இறைச்சி விற்கிற கடையில் போய் கேட்குறாரு. சிக்கன் மான்ஸ் கிலோ கித்னா? மான்ஸ்னால் இறைச்சி, கிலோ கித்னா, கிலோ எவ்வளவு? என்ன? ஏழு, நீங்கள் எல்லோரும் எங்கே தங்கியிருக்கீங்க? அப்சப், நீங்கள் எல்லாரும் ககா எங்கே? தகரே ஹூவாக, தகரைன்னா தங்கியிருக்கிறது, தகரைன்னா தங்குறது, தகரே ஹூவானா தங்கியிருக்கிறது. அப் சப் ககா தகரே ஹூவாக. எட்டு, என்னோடு என் அப்பாவும் வந்திருக்கார். மேரே சாத், மேரே பாப்பா பி ஆயக, மேரே சாத்னா என்னோட, மேரே பாபா, பாபானா அப்பா, பாபா பீனா அப்பாவும் ஆயகை வந்திருக்காரு. ஒன்பது, அனைவரும் மதுரை போயிருக்காங்க. சபி மதுரை கயகை, சபி மதுரை கயகைன், சபினா எல்லாரும் அல்லது அனைவரும், மதுரை இடத்து பேர், கயகை போயிருக்கிறார்கள். பத்து, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அபியாப், அபியாப் கே கர் ரகே, அபி இப்போ, ஆப் நீங்கள், கே கர் ரகே கேனா என்ன, கர் ரகேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பதினொன்று, அப்படியா வெங்கடேஷ் வீட்டில் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும்? தோ வெங்கடேஷ் கர்பர் நயிகே அப்படின்னு கேட்கணும். தோ அப்படின்னா அப்படியா, அந்த வார்த்தை மாதிரி. வெங்கடேஷ்னா வெங்கடேஷ் அந்த பேர் தான், கர்பர்னா வீட்டில், நகிகைனா இல்லையா அப்படின்னு கேட்குறது. பன்னிரெண்டு, வணக்கம் நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிறத, நமஸ்தே மே அந்தர ஆசத்தாகும், நமஸ்தேனா வணக்கம் அப்படிங்கிற மாதிரி தான். மே நான், அந்தர்னா உள்ளே, ஆசக்தாகும்னா வரலாமா, முடியும் அப்படிங்கிறதுக்கு சக்தா, முடியாதுங்கிறதுக்கு நை சக்தா அப்படின்னு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். வரலாமா போகலாமா முடியுமா முடியாதா அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் இந்த சக்தாங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது. மே வந்தால் ஹூ கடைசியில் முடிக்கணும். மே அந்த ஆசத்தாகும் அப்படின்னா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு அர்த்தம். பதிமூன்று, என் பெயர் கண்ணன், நான் வெங்கடேஷின் நண்பன், மேலே நாம் கண்ணன் கை, என்னோடய பேர் கண்ணன், அவர் மேலும் அடுத்தது கண்டினியூ பண்ண போகிற வார்த்தை அப்படிங்கிறதுக்காக இணைப்பு வேர்டு அது. மே வெங்கடேஷ்கா தோஸ்துவோம், நான் வெங்கடேஷோட நண்பன், தோஸ்தனா நண்பன். மே வந்தால் ஹூன் முடியணும், அதனால் ஹூன் போட்டிருக்காங்க. அடுத்து பதினான்கு, கொஞ்சம் உட்காருங்க நான் வெங்கடேஷை கூப்பிட்றேன் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஜரா பைத்திய, ஜரானா கொஞ்சம் பைத்தியனா உட்காருங்க. மே வெங்கடேஷ்கி உலாத்தே ஹூ, மேனா நான், அந்த இன் சைலண்ட்டுங்கிறதுனால பிராக்கெட்டில் போட்டிருக்கேன். வெங்கடேஷ்கி வெங்கடேஷை உலாத்தே ஹூ கூப்பிட்றேன். அப்போ மே வந்தால் ஹூன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே.
அதனால் கூன் போட்டிருக்கோம். 15 தனியார் பள்ளியில் வேலை செய்கிறேன். அவர் கேட்டுக்காரு, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. நான் தனியார் பள்ளியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி இந்தியில் சொல்லணும், நிஜி ஸ்கூல்மே காம் கர்த்தா ஹூன். காம் கர்த்தா ஹூன் தான், நிஜி ஸ்கூல்மே காம் கர்த்தா ஹூன். நிஜினா தனிப்பட்ட அல்லது தனியார் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூல்மேனா பள்ளியில். இன் சைலண்ட்ங்கிறதுனால பேக்கெட்டை போட்டிருக்கோம். காம் கர்த்தா ஹூன், வேலை செய்கிறேன். காம்னா வேலை, கர்த்தாக்குனா செய்கிறது, ஒரு வேலையை செய்கிறது. இந்த இடத்துல பள்ளியில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு, அதனால் காம் கர்த்தாகும். அடுத்து 16, என் பெரியப்பா திருச்சியில் வசிக்கிறார். மேலே படா பாபா, திருச்சி மே ரத்தாகன். படா பாபாங்கிறது பெரியப்பா, மேலேனா என்னோட, திருச்சின்னா ஊர் பேர் திருச்சி தான். மே இந்த இன் சைலண்ட்கிறனால ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். மே லக்தேனா வசிக்கிறார். 17, என் நண்பனின் திருமணத்திற்கு வந்திருக்கிறேன். என் நண்பனின் திருமணத்திற்கு வந்திருக்கிறேன். அப்படி தோஸ்திக்கு ஷாதிமே ஆயாகும். அப்படி தோஸ்திக்கு என்னோட, அப்படினா என்னோட, தோஸ்துனா நண்பன், தோஸ்திக்கு ஷாதி நண்பரோட திருமணத்திற்கு மே ஆயாகும், நான் வந்திருக்கேன். 18, மணமகனோட அப்பாவை எனக்கு நன்றாக தெரியும். வார்த்தை நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் மடத்திடக்கூடாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால தான் நான் ரெண்டு பிரிவை மடக்கி இந்த வார்த்தையை போட்டிருக்கிறேன். மே துல்கேக்கு பித்தாக்கோ, மேனா நான், துல்கேக்குன்னா மணமகனோட, பித்தாக்கோனா அப்பாவை, அச்சி ஜாந்தாகும் நல்லா எனக்கு தெரியும். 19, மணப்பெண்ணின் தோழிகளும் வந்துள்ளனர். மணப்பெண்ணின் தோழிகளும் வந்துள்ளனர் அப்படிங்கிறத துல்கன்கி தோத்பி ஆயாக. இந்த ஹைன் அப்படின்னு கடைசியில் முடிக்கிறது ப்ளூரலுக்கு தான், சிங்கிளருக்கு ஹை தான். இந்த இன் சேர்த்தா ப்ளூரல். துல்கன்கி மணப்பெண்ணோட தோஸ்து தோழிகள், ஆண்களுக்கும் தோஸ்து தான், பெண்களுக்கும் தோஸ்து தான். தோஸ்துபி தோழிகளும் அப்படிங்கிற அந்த தோழிகளும் அப்படிங்கிறதுக்கு இந்த பி யூஸ் பண்ணணும். ஆயகை வந்திருக்காங்க. 20, நாங்கள் இருவரும் சாப்பிட போகிறோம். அந் தோனே, நாங்கள் ரெண்டு பேரும் காணே ஜாராக சாப்பிட போகிறோம். காணேனா சாப்பாடு, ஜாராகனா சாப்பிட போகின்றோம், ஜாராகனா போகின்றோம். அது சாப்பாடு நல்லா இருந்தது, ரொம்ப சிம்பிளாக. கானா அச்சாத்தா, கானா அச்சாத்தா, சாப்பாடு நன்றாக இருந்தது. இப்போ காணா அச்சா ஹைனா சாப்பாடு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பிரசன்டென்ஸில் வந்துடும், இருந்தது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதனால் அதுக்கு தா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். 22, மாப்பிள்ளையிடம் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். தூள்கேனா மாப்பிள்ள, தூள்கேக்கோனா மாப்பிள்ளைகிட்ட, பதாக்கர் சொல்லிவிட்டு நிகழ்ச்சாவுங்க கிளம்ப போகிறேன். நிகழ்னா கிளம்புறது, ஜாவுங்கனா போக போகிறேன் அப்படிங்கிறது. 23, எனது சித்தப்பா வருகிறார். மேலே சாச்சா ஆரகே, மேலே சாச்சானா என்னோட சித்தப்பா, சாச்சானா சித்தப்பா, ஆரகேனா வந்துக்கிட்டு இருக்காரு. 24, நான் பாட்டி வீட்டிலிருந்து வந்தேன். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எங்கே இருக்கீங்களே, உங்கள் ஊர் வேறு ஊராச்சு? இங்கே நான் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கேங்க, அங்கே அங்கே வந்திருந்தேன், அங்கேருந்து அப்படி என் கல்யாணத்துக்கு வந்துட்டேன். மே தாதிக்கே கர்ஷே ஆயாகும். மே இந்த இன் சைலண்ட்ங்கிறனால ப்ராக்கெட்டை போட்டிருக்கோம். தாதிக்கேனா பாட்டியோட, கர்ஷே வீட்டிலிருந்து, ஆயாகும் வந்தேன், ஆயானா வந்தேன், பாஸ்ட் டென்ஸ். 25, நான் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறேன். மே ஆட்டோஸே ஜாராகும். மே அந்த இன் வந்து சைலண்ட்ங்கிறனால பேக்கெட்டில் போட்டிருக்கோம். ஆட்டோஸே ஆட்டோவில் சாரா, சானா போகிறது, ராகவனா போய்கிட்டு இருக்கிறது. வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.